हेलो फ्रेंड्स, वेलकम टू अम्माल किचन। इनकी मण सटे मीन कुछ वेकल पाकल वांग मीन कुछ ना कुछ डिफ्रंटा वचरना स्किप नाम पांग लास्ट वाक इन और एम एल नल विटक एण का और स्पून कड़ग और स्पून वंद रेरी वरटो இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 15 பல்லு பெரிய பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக ஓட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும். ஏன் இந்த மாதிரி நான் மிக்சியில் போட்டு சேர்த்துருக்கேன்னா குழம்பு நல்லா திக்காக வரும், அதுக்காக தான். நீர் விட்டு வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு சிம்மில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா குழம்பை நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடலாம் மீடியம் ஃப்ளேமில். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு மூடிடலாம். இந்த குழம்பு கொதிச்சுட்டே இருக்கட்டும். இதுக்கிடையில் நான் இந்த குழம்புக்கு தேவையான மீனை வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறதுனால நமக்கு வந்து இந்த குழம்புல மீனோட ஸ்மெல் அதிகமாக வராமல் இருக்கும், மீன் வந்து உடையாமலும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வறுத்து எடுத்து போடுறேன். இப்போ நமக்கு வறுத்த மீன் ரெடி ஆயிடுச்சு, குழம்பும் கொதிச்சு ரெடி ஆயிருக்கு. அதில் 4 பீஸ் மாங்காய் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வறுத்த மீனையும் இது கூட எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். நமக்கு இப்போ சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் எந்த மீன் வேணாலும் செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அம்மாள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.